வாவு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது சென்னை டி நகர் கோதண்டராமர் திருக்கோயில இருக்கங்க. இன்னைக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ஆக்சுவலா வைரலா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழ்நாடோட கவர்னர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ இதை பத்தி தலைமை அரசர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலத்துல சுமார் ஒரு 8 மணி அளவில் மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் நமது திருக்கோயிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவருக்கு திருக்கோயிலின் கோபுரவாசலில் தேவஸ்தானம் சார்பாக பூர்ண கும்ப மரியாதை அளித்து ஆளுநரை அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வைத்தோம். கோயிலோட ஸ்தல வரலாறு, இந்த கோயிலில் உள்ள சுவாமிகளை பற்றியெல்லாம் மிக ஆர்வமாக கேட்டறிந்தார். பின்பு அவருக்கு ஸ்ரீ கோதண்டராமருடைய மகாபிரசாதம் அளிக்கப்பட்டு அவர் மகிழ்வோடு ஆளுநர் மனைக்கு திரும்பிச் சென்றார் சார். சுமார் ஒரு 20 நிமிஷம் நம்ம கோயில் திருக்கோயில் வளாகத்தில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அவர் கிளம்பினார் சார். ஆளுநர் வர்றாருங்கிறது உங்களுக்கு எப்போ சார் தெரியும்? நேத்தி மத்தியானமாக போலீஸ் செக்யூரிட்டிலாம் வந்து அவ சொல்லி சொன்னாங்க. சொன்னதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் சார். சார், அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதை பற்றி அவர் எழுதும்போது வந்து எல்லாத்தையும் ஒரு பயம் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி. அது வந்து நான் பார்க்கல, நிறைய பேர் வந்து சொன்னால் என் சன்னதி கைங்கிறதுல இருந்தாலும் பார்க்கல, பட் நாங்களும் சமூக வலைதளத்துலாம் ரொம்ப இல்லை. இருந்தாலுமே அவர் இப்போ எந்த மீனிங்கில் அவர் இப்படி சொன்னாருன்றது தெரியல. நாங்கள் வந்து நேற்று இரவு முதல் பூர்த்தியாகவே இங்கே சுவாமி கைங்கரியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா புஷ்ப அலங்காரம், விசேஷ அலங்காரம், உற்சவருக்கு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு சுவாமிக்கு உண்டான பூஜைக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணதுனால நானும் என் கூட இருந்த உபயிற்சிகள் யாருமே ராத்திரி ஃபுல்லாகவே தூங்கலை, துளி கூட தூங்கலை. ஸோ அந்த டயர்ட்னஸ் எங்களுக்கு இருக்குது, ஏன்னா தூங்காதனால கொஞ்சம் இருக்குது. அந்த அதை பார்த்துட்டு ஏன்னா முகம் வாட்டமாக இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிருக்கலான்றது என்னோடய அபிப்பிராயம். அதனால் மேபி அதனால் அவர் சொல்லியிருக்கலாம் நான் கருதுகிறேன் சார். மற்றபடி இந்த கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில், இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாம். அவளுமே ஆஃபீஸ் சைட்லேருந்து கோஆப்ரேட் பண்ணி நிர்வாக அதிகாரிலாம் கூட இருந்து தான் ஆளுநர் ரிசீவ் பண்ணி எல்லா மரியாதைலாம் பண்ணாங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் தடைகள் எதுவும் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் எதுவுமே சொல்ல சார். இப்போ மத்தியானம் 1 மணி வரைக்கும் சிறப்பு பூஜைலாம் நடந்து அன்னதானம்லாம் நடந்தது சார். எல்லாமே ஆஃபீஸில் எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணுறேன் சார். அதெல்லாம் இந்த கோயில் பற்றி சொல்ல முடியுமா சார்? இந்த கோவில் வந்து தட்சிண பத்ராச்சலம்ட்டு இந்த கோவில் மாபில கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் தட்சிண பத்ராச்சலம். இங்கே பிராச்சீன மூலவர், அதாவது ரொம்ப பழைய மூலவர் பட்டாபிராமர் எழுந்தர்கள் இருக்கார். அவர் ஆந்திராவில் இருக்க பத்ராச்சலத்தில் எப்படி எழுதிருக்காரோ அங்கேயும் அதே பிரகாரம் எழுதிருக்கார். அந்த ஆந்திரா பத்ராச்சலத்தில் பக்த ராமதாசர் அந்த சன்னதி கட்டி நிறைய கைங்கரியங்கள் அந்த ராமருக்கு பண்ணியிருக்கார். இங்கே அவரோட வம்சாவையில் வந்த ஆதிநாராயணதாசர் என்பவர் ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக இந்த சன்னதி நிர்மாணம் செய்தனால் இந்த க்ஷேத்திரம் தட்சிண பத்ராச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆந்திரத்தில் இருக்கிறது அது உத்தர பத்ராச்சலம், நமது கோவில் தட்சிண பத்ராச்சலம். பின்னால் 1926-27 வங்கையில் குப்பைச்சிட்டின்றவருக்கு நேர் வாரிசு கிடையாது. அவர் சொத்து காசப்பட்டு அவரோட பங்காளிகள் உணவில் மெதுவாக கொள்ளும் விஷத்தை அவருக்கு வைத்து விட்டனர். அதை நமது ராமர் அவரோட கனவில் சொப்பனத்தில் வந்து கூறி விஷத்தை முறித்து தனக்கு கோவில் கட்டும்படி ஆணையிட்டார். செட்டியார் அந்த ராமர் உத்தரவை சிறமேற்கொண்டு 1926 ஜூலை மாதம் ஆரம்பித்து 1927 ஏப்ரல் மாதம் பூர்த்தி செய்து சுமார் 10 மாதங்களில் இப்போ நம்ம இது திருக்கோயில் பார்க்குற அளவுக்கு பெரிய திருக்கோயிலாக பண்ணி மூலவர் கோதண்டராமர் அதுக்கு முன்னால் பட்டாபிராமர் தான் மூலவராக இருந்தார். கோதண்டராமர் மூலவர் பெரிய கோதண்டராமர் சீதை லக்ஷ்மணர் 3 பேரையும் பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு இந்த கோவில் சமர்ப்பிச்சார். இந்த கோவிலோட வரலாறு இதுதான் சார். ஆளுநர் சொன்னாரா சார் தலைப்பராஜ் புராணம் கேட்டுட்டார், ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுட்டார். எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுட்டார். அவர் எதுவுமே பேசல, அவர் கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டார். இந்த கோயில் இந்த பெருமாள் பற்றி எந்தெந்த பெருமாள் எப்படி இருக்கார், ஏன்னா பக்கத்தில் ரங்கநாதர் சன்னதி இருக்குது, நரசிம்மர் சன்னதி இருக்குது, 3 நிலையிலும் எங்கள் விஷ்ணு எழுதிருக்கார். நின்றான் கிடந்தான் இருந்தான்ட்டு பெருமாள் கோவிலே அந்த 3 நிலை ரொம்ப விசேஷம், அந்த 3 நிலையிலையும் எங்கள் பெருமாள் இருக்கா நம்ம சன்னதியில். ஸோ அதெல்லாம் தரிசனம் பண்ணி ஆர்வமாக கேட்டுட்டார். அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டார். வழக்கம் அந்த கோயில் எப்போ நடத்துறக்கும்? இப்போ அந்த காத்தால 7:00 காலை சுமார் 10:30 வரை இருக்கும். சாயங்காலம் 5 மணிலேருந்து 8:30 வரை திருக்கோயில் நடை திறந்துருக்கும் சார். நாளை புதன்கிழமையிலேருந்து 5 நாள் உள்குளத்தில் தெப்ப உற்சவம் நடக்க இருக்குது. தை புனர் உற்சவம் முன்னிட்டு 5 நாள் தெப்பம், 3 நாள் ராமருக்கு தெப்பம், 4வது நாள் ரங்கநாதர், 5வது நாள் நரசிம்மர். கோயில் உள்ள அத்தனை எம்பெருமாங்களும் தெப்ப உற்சவம் கண்டருள்வா. அது நடக்கிறது, எல்லாரும் வந்து இருந்து பெருமாள் அருளை பெரும்பறை கேட்டுக்கொள்கிறேன்.